இரண்டு அண்டை மாநிலங்களில் நடக்க போகக்கூடிய மக்களவை தேர்தல் அங்கு களத்திலிருந்து விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் ரகுவரன் கேரளாவிலிருந்தும் அதே போன்று கர்நாடகாவிலிருந்து நந்தா ஆகியோர் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். அவர்களோடு முதலில் பேசலாம். முதலில் ரகுவரன், கேரளாவில் ஒரு வித்தியாசமான ஒரு கள சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இப்போ அங்க இந்த பிரச்சாரத்திற்கான அவகாசம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில என்ன மாதிரியான வியூகத்தின் அடிப்படையில கட்சிகள் பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க, அதற்கு மக்கள் தரப்புல என்ன மாதிரியான கருத்து நிலவு? அதாவது நாளையோடு இந்த கேரளாவினுடைய பிரச்சாரம் முடிய இருக்கக்கூடிய சூழலில் தலைவர்கள் எல்லாம் கேரளாவை நோக்கி வர தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து இன்று மாலை வயநாடுக்கு வர இருக்கிறார். அதே போன்று பிஜேபியில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் மற்றும் அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட ரோட் ஷோலாம் நேற்று போயிருந்தாங்க. இன்றே வந்து வயநாட்டில் பாஜகவினுடைய வேட்பாளர் ரோட் ஷோ போக இருக்கிறாரு. ஆனால் இவங்க ஏற்கனவே கடந்த காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் எம்எல்ஏ இங்கே இருந்த எம்பி இருந்த நிலையில் இங்கு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படலை அப்படின்றது தான் பிஜேபியினுடைய பேச்சாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே கொண்டுட்டு வரல, ஒரு மெடிக்கல் காலேஜ் இவ்வளோ பெரிய மாவட்டமாக இவ்வளோ மக்கள் இருந்தாலும் இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை அப்படின்றது வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் அதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முக்கியமாக முன்னிறுத்தி பிரச்சாரத்தை வந்து பிஜேபி முன்னெடுத்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. நேற்று அதே போன்ற பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இதே குரல் தான் எழுப்பப்பட்டது. ஆதிவாசி மக்கள் அதிகமாக தாக்கப்படுறாங்க, ஏன்னா இங்கே 10% மேல் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்வது முக்கியமாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு பிரச்சாரம் வைக்கப்பட்டாலும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிஜேபி முன்வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முக்கிய தலைவர் பிரதான தலைவர் நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை நாங்களும் கொண்டு வருவோம் என்றும் பல ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று முக்கிய தலைவர்களும் இங்கே வயநாடு தொகுதியில் முக்கியமாக ராகுல் காந்தி போட்டியிடுவதன் காரணமாக அனைத்து தலைவர்களும் முக்கியமாக இன்று மாலையிலிருந்து இங்கே வர தொடங்க இருக்கிறார்கள். அபிநயா.